தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிரபு வந்து ஒரு ஜானில் இருக்கும்போது நான் அவனை பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு மேலே அவன் ஒரு அடி வளர்ந்துட்டான். என்னுடைய மைத்தினி மகன் கடைசி ஒரு 4-5-6 வருஷம் வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்தவன். சூர்யா கார்த்திக்கு என்னுடைய குணமெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தளர்ந்து இருந்தேன்னா அவன் பொங்கிடுவேன், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 பசங்க இருக்காங்க. 5 பேரில் இவன் தான் பயங்கர பொறுமைசாலி, அதாவது எனக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர். அவன் கோபமே வந்ததில்லை. நான் சம்சாரம் கேட்டு பார்க்கணும், இப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகிப்போச்சு, அவன் கேட்டு பார்க்கணும். அவன் கோபமே வராது. அவன் கோபிச்சு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்தையும் பொறுமையாக இருப்பான், எல்லாம் உள்ள வாங்கிவான். ஒரு 8-ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து பெரியப்பா எனக்கு நல்ல நாவல் இருந்தால் கொடுங்க படிக்கிறதுக்குன்னு, அந்த மாதிரி 8-ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் அப்படி படிக்க கேட்டு நான் பார்த்துல. அப்போருந்தே ஒரு மற்ற பசங்கள்லேருந்து வித்தியாசமாக இருந்தான். அதே மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை வந்து துணிஞ்சு எடுத்திருக்கான் அப்படிங்கும்போது, ஏன்னா அவனால் முடியும்னு எனக்கு தெரியும். அந்த படம் எடுத்துட்டான்னு தெரியும். அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் மீடியா அனுபவருக்கு நான் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மக்களுக்காக போராடி மண்டை ஒடித்து வெட்டலாரியாக கஷ்டப்படுற அவஞ்சோக்கரா இவனுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அரசாங்கம் வந்து மண்டிட்டு தண்டனிட்டு இவன் கோரியோட நிறைவேற்றிடுமா, பைத்தியார பசங்க என்று சொல்லிக்கொண்டே வாழ்கின்ற நாமம் ஜோக்கரா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அது அந்த பொண்ணு ஓப்பனிங் கேட்குது, டாய்லெட்டு கூட இல்லாத வீட்டில் நான் எப்படி வாழ்த்து நடத்த முடியும்னு கேட்குது. அதில் இங்கே எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. நான் எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். நம்ம பிரபுக்கும் தெரியும், ஐயா நல்லகண்ணையாக்கும் தெரியும், நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. டாய்லெட்டு நான் வந்து பிறந்ததுலேருந்து 15 வருஷம் வரைக்கும் டாய்லெட்டை பார்த்ததே இல்லை. கிராமப்புறங்களில் அந்த விளைநிலங்களில் காலையில் இருந்தோடனே வந்து செடி கொடிக்குள்ளே போயிட்டு வரதான் பழக்கம். அதில் 6 மணி 7 மணிக்கு அப்புறம் சில வயிறு கராட்டா பண்ண, 8 மணி 9 மணிக்கு அப்புறம் நல்ல ஞாபகத்துக்கு கரண்ட் கிடையாது, பேய் இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் 8 மணி 9 மணிக்கு வயிறு பரட்டும் போது டார்ச் லைட் அவசியம் கிடையாது, இருட்டிலேயே தடவிட்டு போய் வயிற்றை காலி பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி காலகட்டங்களில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கரேன்னு ஒரு உருவம் உள்ள மின்னு ஒரு லைட்டோடு போயிட்டுருக்கும். அது பல நாள் பார்த்துக்கேன், சவுண்டாக வேறு போயிட்டுருக்கோம். அது என்னன்னு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ளூ மவுண்டன் அப்படி கண்டுபிடிச்சேன். ப்ளூ மவுண்டன் ரயில் வந்து மெட்ராஸ்க்கு போயிட்டுருக்கு, அது அப்படி தான் போகும். மண் ஒரு மரவட்டை பூஜைக்குள்ளே லைட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ஊறிட்டு போகும். இதெல்லாம் இரவில் நான் வந்து பார்த்துருக்கேன். பயங்கரமான விஷயம் என்னென்னா, கிராமத்து பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலை கடனை கழித்தாக வேண்டும், இல்லை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இருட்டு நம்ம தான் போயாகணும். அது செடி கொடி தேடி போகணும். மட்ட மத்தியாவது ஆம்பளைங்க போகிற மாதிரிலாம் பெண்கள் போக முடியாது. இந்த படத்தில் ஒரு ஷார்ட்டு ராஜமுரம் போட்டுப்பான், பாபா செல்லத்துடைய பைக்கில் சோமு வந்துட்டு இருப்பாங்க, டே பொம்பளை ஊதியத்தில் லைட்டை பார்த்தா மடையா அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னா அந்த பையன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான் ராஜமுரம் தெரிஞ்சிட்டேன். ஏன்னா கிராமப்புறங்களில் டக்குன்னு பார்த்தா அந்த 4 மணி இவங்க பைக் வந்துருக்கும்போது முப்பட்டு வந்துருக்கும்போது 2 பொம்பளைங்க எழுந்து நிற்பாங்க. அதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்ட ஒரு மனுஷன் டாய்லெட் வேணும், டாய்லெட் கட்டி கொடுத்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த டாய்லெட்டாலேயே கோமாவுக்கு போன ஒரு சோகமான கதையை இதுக்கு மாதிரி எப்படிங்க சொல்ல முடியும். லாரியிலேருந்து மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, குவாட்டர் பேட்டர் இலவசம்னு சொல்கிறாங்க. லாரி காட்டில் கேமரா லாரியில் இருக்குது, கீழே வந்து அந்த குவார்டர் பாட்டிலுக்கு அந்த ஜனங்கள் அரை ஒரு ஷார்ட்டை போட்டுக்கா, என் நாடே உனக்கு எப்படா ஒடி வேலை வரணும்னு ரத்த கண்ணீர் ஒடித்தேன், ரத்த கண்ணீர் ஒடித்தேன். இந்த நாடுக்கு எப்போ திருந்த போகுது? கேவலம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்காக அந்த அடித்து மோதிக்கிட்டு அது பவா சிலத்தில் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி இவன் போய் ஹீரோ போய் ஆஹா நாங்கள் வாங்கிட்டு பார்த்தேன் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் சிலுத்திட்டு போகிறாரு. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? அது நம்ம போகிறோம் போயிட்டிங்க வரும்போது இந்த நாடு எப்படி நினச்சி பாருங்கள். சசிகுமார் வந்து
கே செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உண்ணாவிரம் வந்து செத்து போயிட்டாரு. இவன் கதாநாயகன் அதே மாதிரி டவர்ல இருந்து ஐயோ இவன் தக்குற முடி பண்ண பயந்துட்டு நல்லவேல ஜனாதி பிரகடனம் படிக்கிறார் மேலே நின்று பண்ணிக்கிறார். டிராபிக் ராமசாமியை மனசார சொல்லுங்க, நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கோம், பட் பொதுநல வழக்கு தொடுத்து எத்தனை கேசுகளுக்கு இருந்து அதுக்கு நமக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறது தெரியுமா? ஆனால் அந்த பார்த்தா கோமாளியை பார்த்துக்க டிராபிக் நம்ம கோமாளி மாதிரி. அதே மாதிரி சட்டக்கல்லூரி படிக்கிற நந்தினி கேரக்டரை இதில் அந்த காயத்தின் ஒரு பொண்ணு பண்ணியிருக்கு. இந்த மூணு பேஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ரம்யா பாண்டியன்னு ஒரு பொண்ணு அந்த படத்தில் போட்டுக்கானுங்க. அது என்ன பொண்ணு, அது ஒரு ஒரு எளிமை, ஏழ்மை, சோகம். அது நடிகே இல்லைங்க. அது இப்போ 7.5 கோடி மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் பெண்கள் இருப்பாங்க. அந்த 3 கோடி கிராமத்து பெண்களுடைய எம்பாடிமெண்ட், அந்த வடிவமே அந்த பொண்ணு தான். அப்படி ஒரு சின்ன கண்ணு, சின்ன உதடு, இந்த லாரியில் ஏறி போகும்போது அந்த ஒரு ஒதுங்கி ஒதுங்கி போகிற விஷயம், இவன் லவ் பண்ணுறதுக்காக படாத விடப்பட்டு கடைசியில் ஏதோ செட்டாரமே தோணி அந்த பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துட்டு உள்ளவாயா உட்காருவேன் டப்புன்னு கே உட்காந்துருவான். அது ராஜமுருகன் என்ன லவ் பண்ணுவாங்க. அது அந்த நானே நான் லவ்வில் நான் லவ்வுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, நான் லவ்வுக்கு எதிரான ஆள். ஆனால் கல்யாணம் வச்சப்ப எனக்கு அது வேறு விஷயம், இந்த பாதை லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஷாட்டில் ஏன் உயிருந்ததுன்னா அவன் அப்படி உட்காந்துருக்கான். அதை படத்தில் பண்ணிக்க அந்த ஷாட்டை போய் நெகிழ்ந்து போய்விட்டேன். அந்த ரம்யா அவன் வந்து சோமு அந்த காதல் காட்சிகள் வந்து என்ன பிரச்சார படமாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தா தடார்னு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்து இந்த கிறுக்கு பிடிச்ச சோமசுந்தரத்தை அப்படியே டேக் டக்குன்னு மாதிரி தாடியோட பையனாக காட்டினா அவன் வாழ்ந்து விட்டான் கதாபாத்திரத்தில். அது எப்படி சொன்னால் உங்களுக்கு கமல் நடித்தார் நான் நடித்தேன் நான் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வேற, அது அவன் வாழ்ந்தான், சோமசுந்தரம் அந்த கேரக்டராக வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணுற விஷயம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தான். அப்போ சோமம் பற்றி போன வீடனில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். கட்டுரை படித்தா இவன் ஆண்டி பண்ணுறமா இங்கேருந்து புறப்பட்டு இவன் நான் சொல்ல என்னோட தம்பி என் பையன் வயசு தான் இவன் நான் தைரியமாக சொல்லலாம். இங்கேருந்து புறப்பட்டு கல்கட்டாவுக்கு போனான்னா அங்கே போயிட்டு தாகூரையும் சத்தியதீரையும் பிறந்து வளர்ந்த ஊராட்சியான சொல்லி ஊருக்கு போயிட்டு ஊரெலாம் சுற்றி தெரு தெருவாக அலைஞ்சிட்டு கொண்டு போன காசு இல்லாதவொடனே அருணா கையில் வந்து 500 ரூபாயை முடிஞ்சு வச்சுருந்தான். நம்ம முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் போனால் பிச்சை எடுத்து சோறு போட்டாங்களாம்மா. அட உலகத்தில் மனுஷன் வாடுறது காசே தேவையில்லை, இந்த பிச்சைக்கார காசு எடுக்கிட்டு இந்த 500 ரூபாய் ராமசன் படத்தில் உண்டியில் போட்டானா சார், என்ன கேரக்டர் பண்ணுங்க சார். ஸோ 2 ஆண்டு கொண்டாங்க சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க. நீங்கள் நீங்கள் சங்க நீ தயவு செய்து வட்டி நிறுவனம் ஒரு கதை தயவு செய்ய தொடர்ந்து இவனுக்காக தான் படித்தேன், சங்கம் ராஜமுருக்காக தான் படித்தேன். சரியான கேரக்டர் நானும் பயங்கரமாக சுற்றினாள் தான். சின்ன வயசில் ஓவிய கொல்லியில் வாழ்ந்த காலத்தை நானும் பிடிக்கமாக இந்த மாதிரி நான் போகல. அவன் அகோரிகள்னு சொன்னால் பிணந்திங்கிறாள், செத்து போன பிணத்திங்க அகோரின் பேர். பாலாவுக்குன்னு பாலாவுக்கு இவன் அண்ணன், பாலாவு வயசில் அவன் அண்ணனாக்கலாம் அவன் அண்ணன். அகோரிகள் பிணந்திங்க ஏன்டா பிணத்திங்க கேட்டால் பொண்ணை கெட்டு போன பொழுதுனா விட்டா நாட்டுக்கு வேணா போயிடும்ல, அதுக்கான திண்ணை அழிச்சிடும்ல, அப்போ நாங்கள் நல்லது நாட்டுக்கு நல்லதான் பண்ணுங்க அப்படி அகோரிகள் அகோரியோட போயிடும் பார்த்தினா தங்கிட்டு வந்திருக்கான். ராஜஸ்தானை போனால் ஒட்டத்துக்கு நடுவில் ஒட்டத்தோட ஸ்மெல்லோடய அவ்வளோ படுத்து வந்திருக்கிறான். அவன் கிராமப்புறமே சாம கோடங்கன்னு சொல்லிட்டு குடிமுடி படிக்கிட்டு போவானுங்க. அவனோடையே சேர்ந்து ராத்திரி பூரா சுற்றிட்டு போய் சுடுகாட்டில் போய் செத்து போனப்போ அந்த பணத்தில் எலும்பு எடுத்தாரு, இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. இப்படி வந்து ராஜமுருகன்கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 கூட இருக்கலாம். தயவுசெய்து மகனே 500 வேணாம், ஒரு 50 பணம் விடுறான். அவ்வளோ விஷயம் இருக்கு, ஏன்னா நம்ம யாருமே கற்பனை பண்ண முடியாது. இப்போ அந்த நேரம் வந்து எஸ்ராமகிருஷ்ணன் எழுதுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் இலக்கியமாக இருக்கும், ஊரை பார்க்குறாரு, நம்ம மக்களுடைய மேலோட்டம் பகுதியை வந்து அண்டர்கிரவுண்ட் இருக்க நிழல் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷன். ராஜ்மன் பார்க்குற உலகம் யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு வித்தியாசமாக படம். அதே மாதிரி இன்னொரு நாடோடைய வச்சு பண்ணியிருக்கேன், 2 பேரும் அவ்வளோ சூப்பர் மேட்ச் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மூணு ராமசாமி அவர்கள் வந்து நான் பார்க்குறேன், வி ராமசாமி வி கே ராமசாமி அவர் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி நடித்தோன்னு. இந்த கேரக்டரில் எந்த நடிகன் நடிச்சிருந்தாலும் அந்த இம்பாக்ட் வராது. இது முதல்ல வந்து ராஜமுருகனுக்கு ஏன் நடிச்சு சொல்லணும்னா, எந்த நடிகனுமே நடிச்சுக்கோ தப்பி தவிர இப்போ ஒரு நடிகை போட்டிருந்தா அந்த நடிகை முடிஞ்சு தான் ஞாபகத்துக்கு வரணும் தவிர அந்த கேரக்டர் வரவே வராது. கடைசியில் சொன்னேன், ராமசாமி அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து கடைசியில் நீங்கள் சொன்ன பேசும்போது கன்னத்தை செவிட்டில் உட்கார்ந்துருந்த ஆளுக்கு ஓகே நான் அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அந்த அறையும் வாங்கிட்டு நானும் காதிட்டு வழி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இது சினிமா எப்படி பார்க்குறேன்னா, தியாகராஜ பாரதர் 50 பாடல்கள் உள்ள படம், தியாகராஜ பாரதர் படம்னு சொல்லி விளம்பரம் வந்துச்சு. 50 பாடல்கள் நான் சொல்ல பவளக்கொடியில் அப்படி தான் வந்த படம். இந்த பாடல்களை போரடிச்சு போனோன்னே வசனங்கள் வழியாக இளங்கோவனுடைய கண்ணகி படத்தங்களாக வந்து கண்ணகி வந்துச்சு. இப்போ பரிசியாக படங்கள் ஆரம்பிச்சு 5 அண்ணா அப்படினாரு, கலைஞர் வந்து மின்சாரம் பார்த்த மாதிரி வசனம் எழுதி அது வசனத்தோட படங்கள்லாம் போயிச்சு. அப்போ அப்படியே காலங்கள் போய் மனிதன் காலத்தில் வந்து மொத்த படத்துக்கு ஒரு பக்கம் தான் டயலாக் இருக்கும். மனிதத்தன்மையோட படத்தான்னா மொத்த படத்துக்கு எல்லாம் விஷுவல் வந்துருச்சு, சினிமா வந்து விஷுவல் வந்துருச்சு. அந்த மாதிரி வச்சு காலங்கள் மாறிட்டே இருக்கும். சினிமா வந்து முடிய போக முடிய வச்சுருந்தோம்னா படம் சதுரங்க வேட்டைன்னு வரும், ஜிகிர்தண்டான ஒரு படம் வரும், குக்குன்னு ஒரு படம் வரும்,
அதுமா இப்படி வந்து ஜோகன படவை இந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஃபீனிக்ஸ் படவை இந்த மாதிரி ராஜமுருகன் வந்து அந்த சினிமாவை காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.